ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டுக்கிறது தான் வந்து ஹிப்ஹாப் கேமிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, மைண்ட் கிராஃப்டோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது நான் வந்து ஏற்கனவே செஞ்சேன், அதை நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லால் வந்து எரேஸ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு அது எப்படி செஞ்சேன்றதை காட்டிட்டு ஒன்று ரெண்டு ஆக்ஸ் மட்டும் இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஏன்னா கொஞ்சம் பெரிய ஆக்ஸும் இருக்குது, ஒரு சின்ன ஆக்ஸும் இருக்குது. ஸோ பெரிய ஆக்ஷனாக உங்களுக்கு காட்டிட்டு சின்ன ஆக்ஷன் மட்டும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ அங்கே பார்க்கலாம். ஓகே, இதுதான் நான் வந்து கடைசியாக செஞ்சேன். செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டோரேஜ் இல்லாதனால வந்து இப்படி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்டார்ஸ் தாங்க, இது ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ஸு. ஆட்டோமேட்டிக் தான் நானும் செய்யலாம் நினச்சேன். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் மன்னிச்சிருங்க. ஸோ இப்போ அதுக்கு வந்து இப்போ நம்ம இந்த லிவர் போட்டோம்னா இது இந்த மாதிரி தான் செய்ய முடிஞ்சிச்சு. ஏன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக செஞ்சது வந்து என்ன ஃபாட்னே தெரிலங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க செஞ்ச மாதிரி தான் செஞ்சேன், வரல. அவங்க ஜாவால் செஞ்சாங்க, நான் பெட்டர்னால வரலையா இல்லை என்னன்னு எனக்கு தெரில. என்னை மன்னிச்சு வரல, பட் இது ஸ்டார்ஸ் மாதிரி ஓரளவுக்கு வந்துருச்சு இல்லைங்க. ஓகே வாங்க, இப்போ நம்ம அடுத்த இது பார்க்கலாம். இது வந்து எப்படி செஞ்சேன்னு முதல்ல சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லைங்க, அதாவது ஒரு எல்லோ கலர் பிளாக்கு தான் எடுத்துக்கேன். நீங்கள் என்ன பிளாக் வேணால் எடுத்துக்கலாம், நான் எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன பிளாக் வேணால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு படிக்க வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்டிக்கி பிஸ்டன், சாதா பிஸ்டன் வைக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. ஸ்டிக்கி பிஸ்டன் எடுத்து அந்த பிளாக் மேலே அப்படியே வச்சுக்கிடுவாங்க. இந்த மாதிரி இந்த சைடும் வச்சுடுவாங்க. வச்சுட்டு ஸ்டார்ஸ் எல்லாம் ரெண்டு பிளாக்லேருந்து ஒட்டி வச்சுட்டு இந்த மாதிரி லிவரை போட்டிங்கன்னா ரெட் ஸ்டோன் வந்து எல்லாத்துலேயும் கனெக்ட் பண்ணிடுங்க. அதாவது இந்த மாதிரி பிஸ்டன் மேலாம் ரெண்டு சைடும் கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். அதுக்கடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா வேலை செய்யும். ஓகே, அடுத்தது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடானது, பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்யலாம். இது ஒன்றும் இல்லைங்க. இந்த குண்டாந்தட்டி எதுக்கு வந்துச்சுன்னா, இந்த இடத்துல ட்ராப் டோரை உடச்சிட்டேன், அதனால தான். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பிளாக் வச்சுட்டு ட்ராப் டோரை சுற்றி வச்சுட்டு இங்கே ஒரு டிஸ்பென்சர் வச்சுட்டு அதில் வந்து ஆரோஸ், நீங்கள் என்ன ஆரோஸ் சொன்னாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்கே லாவா வச்சுட்டு இதான் இந்த மாதிரி செட்டப், அதாவது ஒரு பிஸ்டனு ஸ்டிக்கி பிஸ்டன் வச்சுட்டு ரெட் ஸ்டோன் பிளாக் வச்சுட்டு இப்படி ரெட் ஸ்டோனு இதை வந்து டஸ்டெல்லாம் இப்படி போட்டுட்டு லிவரை போட்டிங்கன்னா அது வந்து ஆரோ போய் ஷூட் பண்ணும். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதே வந்து நான் மிஷின் கன் மாதிரி செய்ய போகிறேன். இப்போ வாங்க செஞ்சு பார்ப்போம். இப்போ இப்படி அடுத்து அடித்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது மிஷின் கன் மாதிரி வந்து போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் கன் மாதிரி அது வரிசையாக ஷூட் பண்ணும். இதே நீங்கள் வந்து இந்த மாதிரி மாவுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா, இப்போ வந்து குதிரை வந்து நிற்கிது இல்லைங்களா, இப்போ இந்த குதிரையை ஷூட் பண்ணுவோமாங்க. பாவங்க அந்த குதிரை அந்த சாவ போதுங்க. இப்போ ஷூட் பண்ணுவோமா, குதிரை மூவ் ஆயிடுச்சா? ஆ பார்த்தீங்களா, குதிரை வந்து சாகுது பார்த்தீங்களா. ஆனால் பாவங்க என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் தான் பண்ணிட்டேன். அதாவது உங்களுக்கு காட்டுறதுக்கு தான். பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நைட் விஷன் ஆர வச்சுருக்கிறதுனால நைட் விஷன் போர்ஷன் வந்து இதுக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது இது பெரிய இது இல்லை, பட் இது செய்கிறதுக்கு நிறைய பொருட்கள் தேவை. அதனால தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு குண்டாஞ்சட்டி கால்ரான் எடுத்துக்கோங்க. குண்டாஞ்சட்டி வச்சுட்டு அந்த குண்டாஞ்சட்டி மேலே தருங்க, இந்த மாதிரி நைட் விஷன் போர்ஷன் ஒன்று எடுத்துக்கோங்க. நைட் விஷன் போர்ஷன் ஒன்று எடுத்துக்கிட்டு அதை எடுத்து இந்த மாதிரி வந்து ஒரு இது மட்டும் இப்படி ஒரு தடவை மட்டும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டீங்களா, அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி சுற்றி வந்து காபிள் ஸ்டோன் வச்சுட்டு சென்டரில் வந்து ஒரு கிளாஸ் வச்சுக்கணும். அதாவது பார்த்துக்கோங்க, சென்டரில் ஒரு அந்த குண்டாந்தட்டிக்கு மேலே ஒரு கிளாஸ் வச்சுட்டு ரெண்டு இது வச்சுட்டு அதுக்கு கீழே ஒரு ட்ரிப் ஸ்டோன் வச்சுட்டு சுற்றி காபிள் ஸ்டோன் வச்சு கட்டிடுங்க. அதுக்கு மேலே கிளாஸ் வச்சு இப்படி சுற்றி வச்சுட்டு சென்டரில் வாட்டர் ஊற்றிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்லிமிட்டெட் போர்ஷன் ஒன்று கிடைக்குங்க. அன்லிமிட்டடாக உங்களுக்கு எந்த போர்ஷனாலும் நீங்கள் செய்யலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு நைட் விஷன் போட்டிருக்கேன். இப்போ வந்து கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி தான் பண்ணேன் பார்த்தீங்களா. இப்போ வந்து எடுக்கிறேன், எல்லா போர்ஷனும் வருதுன்னு நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மூணு நைட் விஷன் போர்ஷன்ஸ் இருக்குது இல்லையா. இப்போ அந்த மூணு நைட் விஷன் போர்ஷன்ஸுமே வந்து நான் கீழே போட்டுறேன். இப்போ என்கிட்ட ஒரு நைட் விஷன் போர்ஷன்ஸ் கூட இல்லை, பார்த்துக்கோங்க. இப்போ ஒன்று எடுக்கிறேன், என்ன போர்ஷனாக வருதுன்னு மட்டும் பாருங்கள். இன்வென்ட்ரியில் பார்த்தீங்களா நைட் விஷன் வருது. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ அடுத்து இந்த ஆக் வந்து அடுத்த ஆக்குக்கு போயிடலாம். இது வந்து இந்த ஆக் நான் உங்களுக்கு செஞ்சே காட்டிடுறேன். இந்த ஆக் ரொம்ப ஈஸிங்க. பார்த்தீங்களா, க்ரீப்பர் ஸ்டீவ் ரெண்டு பேரும் கத்தியை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க, வாங்கடா சண்டைக்கு அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி எனிமி டீம்னு ஒரு ஸ்டீவ் நிற்கிறான். இங்கிட்ட எனிமி டீம்னு ஒரு க்ரீப்பர் செஞ்சேன், அது உடஞ்சிருச்சு. சரி வாங்க, இது எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருளை முதல்ல நம்ம எடுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு தேவை வந்து ஒரு ஆர்மர் ஸ்டாண்ட் ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஒரு சாதாரண பிஸ்டன் ஒன்று எடுத்துக்கலாம். சாதாரண பிஸ்டனு, ரெட் ஸ்டோன் பிளாக்கு, அப்புறம் வந்து செஸ்ட் பிளேட்ஸ் சம்திங். ஆ, செஸ்ட் பிளேட்ஸ் தாங்க.
செஸ் பிளேட் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்துலேருந்துமே செஸ் பிளேட்லாம் எடுத்துக்கலாம். வாங்க, இதுலேருந்து ஒரு செஸ் பிளேட்டு, நெதரைட்லேருந்தே எடுத்துக்குவோம் நம்ம. அடுத்து வந்து டைமண்ட்லேருந்து எடுத்துக்குவோம். இப்போ இதெல்லாத்தையும் போட்டுட்டு ரெண்டு மண்டை தேவை. என்னடா ரெண்டு மண்டைன்னு புசுக்குன்னு சொல்லிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் மண்டைன்னு எடுத்துக்கலாம். நான் வந்து க்ரீப்பர் மண்டை, ஸ்டீவ் மண்டை எடுத்துக்கிறேங்க. எனக்கு ஏன்னா க்ரீப்பர் பர்ஸ் இதுவே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, க்ரீப்பர். அதனால தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு இது வச்சுட்டு இதுக்கு வந்து செஸ் பிளேட்ஸ்லாம் போட்டுருங்க. செஸ் பிளேட்லாம் இந்த மாதிரி போட்டுருங்க. போச்சுங்க, அவனை கொண்டுட்டேன் நீங்கள், அதாவது ஆர்மர் ஸ்டாண்ட் உடச்சிட்டேன். வந்து இது எல்லாத்தையும் போட்டுட்டு இவன் கத்தியை கையில் பிடிச்சிருக்க மாதிரி வந்து மாற்றுவோம். இவனையும் வந்து கத்தியை கையில் பிடிச்சிருக்க மாதிரியே மாற்றுவோம். ரெண்டு பேரையும் மாற்றியாச்சுங்க. இப்போ எந்திரிச்சிட்டு ஒரு ஸ்வாட் எடுத்துக்கலாம். இதா ஸ்வாட் எடுத்துக்கோம். இவன் இங்கே நதரைட் பசங்க தானே, அதனால நதரைட் ஸ்வாடே கொடுத்துருவோம் இவங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியே இப்போ வந்து என்ன பண்ணணும்னா பிஸ்டன் எடுத்துக்கோங்க. பிஸ்டனுக்கு முன்னாடி ஒரு இது எடுத்துக்கோங்க, எப்படி சொல்கிறது, ஒரு ஆர்மர் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேலே பறந்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு இதில் வந்து க்ரீப்பர் மண்டையை சொருவிடுங்க, இதில் வந்து ஸ்டீவ் மண்டையை சொருவிடுங்க. சொருவுறதுனால் எக்யூப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பிஸ்டன் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து ரெட் ஸ்டோன் பார்க்குறீங்க. அடுத்து மறுபடியும் வந்து இந்த ரெண்டு பிஸ்டனையும் உடச்சிட்டு மறுபடியும் இந்த மாதிரி நீங்கள் வைக்கணும். ரெண்டு தடவை மறந்துடாதீங்க, ரெண்டு தடவை பண்ணால் மட்டும்தான் இந்த ஹேக் வந்து வேலை செய்யும். அடுத்தது வந்து இந்த பிஸ்டன் வந்து இந்த ஆர்ம் ஸ்டாண்டை பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ வச்சிங்கன்னா அவ்வளோதாங்க இந்த ஹேக் முடிஞ்சுங்க. இப்போ இந்த ஹேக் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்குங்க, இங்கே பாருங்கள். க்ரீப்பர் பயலும் ஸ்டீவ் பயலும் கத்தியை பிடிச்சிட்ருக்க மாதிரி இருக்குது. இருங்க ஒரு நிமிஷம் வருங்க. அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வேறு மாதிரி தெரியும், அது ஏன்றதை இப்போ உங்களுக்கு சொல்கிற இது தூங்கி எழுந்திரிச்சிட்டு பேசி பேசி ரொம்ப தொண்டை வலிக்குதுங்க. இருங்க உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கத்தி பிடிச்சிட்ருக்க மாதிரி இருக்கும், கத்தி பிடிச்சிக்காத மாதிரியும் இருக்கும். என்னென்னா கத்தியை மாதிரி கொடுக்கல. ஓ இருங்க, உங்களால் கத்தியை கொடுத்துக்கும், எக்யூப் பண்ணிக்கலாம். நீயும் எக்யூப் பண்ணிக்க, எக்யூப்டா. ஆக்சுவலி என்ன அது இப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இப்போ ஸ்டீவ் மண்டையை தொட்டுக்கோங்க, அதில் ஒரு எக்யூப் கொடுத்துக்கோங்க. சரி வேலை செய்யலை, சரி இருங்க, இதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் என்னென்னா க்ரௌச்சி பிடிச்சிக்கோங்க, ஸ்டீவ் மண்டையை பார்த்துக்கோங்க. ஸ்டீவ் மண்டையை பார்த்துக்கிட்டு போஸை மாற்றுங்க. இப்போ ஸ்டீவ் மண்டையை பார்த்துக்கிட்டு போஸை மாற்றினீங்கன்னா டடா, இப்போ இப்போ ஹெல்மெட் இல்லையா க்ரீப்பருக்கு, இப்போ பாருங்கள் மேஜிக் மாதிரி நடக்கும். இப்போ வந்து போஸை மாற்றுங்க, இப்போ ஹெல்மெட் வந்துடும். ஹெல்மெட் வந்துருச்சா பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக ஹெல்மெட் வந்து அவங்க ரெண்டு பேரும் நம்ம டீம்மேட்டு. இப்போ பாருங்கள் டைமண்டு, டைமண்ட் நம்ம டீம், அவங்க தான் வந்து எதிரி டீம். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வேர்ல்டை வந்து உங்கள் ஃப்ரெண்டோட விளாட்றீங்கன்னா இந்த மாதிரி டீம் வச்சு விளாண்டுக்கலாம். ஓகே, அடுத்த ஆக்குக்கு போயிடலாம். அடுத்து அங்கேயும் ஒரு ஹேக்கருக்கு போகிறீங்க. இதை தான் நான் உங்களுக்கு வந்து அடுத்து செஞ்சு காட்ட போகிறேன். இது என்ன ஹேக்குன்னு வந்து பார்ப்போம். வாங்க, வெண்டிங் மிஷின் தான். இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் செஞ்சுருப்பேன், அதுதான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்க. அந்த வீடியோ வந்து தெரியாமல் அழிச்சு விட்டேங்க, அதனால தாங்க இப்படி ஆயிடுச்சு. என்னை மன்னிச்சிருங்க. ஸோ அதை செய்வோம். அதுக்கு தேவையானது வந்து ஒன்றும் இல்லை, கான்க்ரீட் எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன பிளாக் வேணால் எடுத்துக்கலாங்க. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் என்ன பிளாக் வேணால் எடுத்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம். கான்க்ரீட்டே எடுக்கிறேன்ற ரீசன் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், அது பிளைனாக இருக்கும். அதனால தாங்க இப்போ டிஸ்பென்சர் ஒன்று எடுத்துக்கலாம். வேறு என்ன எடுத்துக்கணும், டிஸ்பென்சர் எடுத்தாச்சு. அடுத்து வந்து ஒரு பட்டன் எடுத்துக்கோம். பட்டன் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. பட்டன் எடுத்ததுக்கப்புறம் வேறு என்ன தேவைன்னா, இது நீங்கள் என்ன இதை அந்த வெண்டிங் மிஷினில் விற்க போகிறீங்களோ அதை எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து வாட்டர் பக்கெட் ஒன்று, லாவா பக்கெட் ஒன்று எடுத்துக்கிறேன். ஐட்டம் ஃப்ரேம் வந்து ஒன்று எடுத்துக்கலாம், ஐட்டம் ஃப்ரேமு. வேறு வந்து இது சைன் போர்டு எடுத்துக்கலாம். நான் பிரிட்ஜ் பட்டன் எடுத்ததுனால பிரிட்ஜ் சைன் போர்டு எடுத்துக்கிறேன். அடுத்து புக் ஷெல்ஃப் தேவை, புக் ஷெல்ஃப் இந்த இருக்குங்க, புக் ஷெல்ஃபு அது ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் கடைசியாக நமக்கு தேவை வந்து கிளாஸ் தேவை, கிளாஸும் எடுத்துக்கலாம். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. இருங்க, கிளாஸ் எடுக்கலை. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இருக்கிறதுல இதாங்க ரொம்ப சிம்பிளான ஹேக்கு, ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து முதல்ல கட்டிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு பிளாக் வந்து வச்சுக்கோங்க. ரெண்டு பிளாக் வச்சுட்டு இந்த பிளாக் மேலே வந்து ஒன்று ரெண்டு மூணு பிளாக் வச்சுட்டு இதில் வந்து ரெண்டு புக் ஷெல்ஃப் வச்சுருங்க. மீது இருக்கிறது மேலே இந்த மாதிரி எல்லோ கலர் அந்த கான்க்ரீட் வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி அதே மாதிரியே வச்சுட்டு இந்த புக் ஷெல்ஃப் இருக்க வேண்டிய இடத்துல கிளாஸ் ரெண்டு வச்சுட்டு மற்ற எல்லாமே அப்படியே அந்த எல்லோ கான்க்ரீட்டே நான் வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன பிளாக் எடுக்கிறீங்களோ அதே பிளாக்கே அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே இருக்கா,
இப்போ இதே மாதிரி இருந்ததுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, முதல்ல ஓக் சைன் போர்டு எடுத்துக்கிறேன், ஆச்சு பிரிட்ஜ் எடுத்துக்கிறேன். நான் எப்போவுமே ஓக் தான் எடுப்பேன், அதனால எனக்கு ஓக்னே வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கிட்டு வாட்டர்னு எழுதிக்கலாம். வாட்டர் ஆ ஐயோ இருங்க, ஏன்னா ரெண்டு சைன் போர்டு வந்துருச்சு. இதெல்லாம் நடக்கிறது சகஜந்தேன், இதெல்லாம் யாரும் கண்டுக்காதீங்க. WATER வாட்டர். என்னங்க இது இப்படி வருது? இதிலலாம் நல்லா வந்துச்சு. இருங்க போடு. என்னங்க இப்படி தடாலடியெலாம் நடக்குது? ரொம்ப ஓவராக வந்து இன்றைக்கி பண்ணுது ஃபோனு. இத்தனை நாள் இப்படிலாம் பண்ணாதுங்க. போன வீடியோவில் தாங்க ரொம்ப இது பண்ணிடுச்சு லேகு. இருங்க இதை உடச்சிக்கலாம், தெரியாதனமாக எழுதாமல் மறந்துட்டேன். WATER வாட்டர். இதில் வந்து LAVA லாவா வச்சாச்சு. இப்போ வாட்டர் லாவா. இந்த இடத்துல வந்து இப்போ வந்து ஐட்டம் ஃப்ரேம் வச்சுக்கலாம். இதில் வந்து லாவா சி வாட்டர். இதில் வந்து அடசை லாவா வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெண்டு பட்டன் வச்சுக்கலாம். இப்போ ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ ஒன்று பண்ணிவிட்டு இந்த வேலையை முடிச்சுக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் பிளாக் ஒன்று எடுத்துக்குவோம். கிராஸ் பிளாக். இந்த இது இனிமேல் நம்ம கண்ணாடி கிளாஸ் தேவையில்லை, ஸோ இதை மைண்ட் பண்ணிக்கலாம். டிஸ்பென்சர் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு இதில் வந்து வாட்டர் வச்சுக்கலாம். அடுத்தது இதில் வந்து லாவா வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் கிராஸ் பிளாக் எடுத்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா நம்மளோட ஷாப் வந்து ரெடியாகிடுச்சு. இப்போ நான் வந்து கஸ்டமர் மாதிரி வரேன். ஏய் என்ன அது புதுசாக இங்கே ஒரு வெண்டிங் மிஷின் கடை திறந்துருக்காங்களா? போய் பார்ப்போம். வாட்டருக்கு இது அழுத்தணுமா? வாட்டருக்கு இது, லாவாக்கு இதுவான். சரி அழுத்துவோம். ஓ வாட்டர் வந்துருச்சு, ஓ லாவா வந்துருச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம அடுத்த ஆக்குக்கு போயிடலாம். அடுத்து என்ன ஆக் பண்ணுறான்னு நான் யோசிச்சுக்கிறேன். இருங்க, ரொம்ப நேரமாக யோசிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்குங்க. ஆக்சுவலி நான் இப்போ ஹேக் இந்த இப்போ வந்து ஒரு ஹேக் போட போகிறதில்ல. இது வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டிக்காக தான். அதை வந்து நீங்கள் வந்து இப்போ எக்ஸ்ப்ளோசிவ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு, அதாவது இப்போ TNT இருக்குன்னு வச்சுக்கோங்க, கையிலே கூடவே ஒரு அன்வீல் எப்போவுமே வச்சுக்கோங்க. நீங்கள் TNT ஒர்க் பண்ணுறீங்கன்னா கூடவே அன்வீல் வச்சுக்கோங்க. சர்வைவலுக்கு சொல்கிறேன், க்ரியேட்டிவ்க்கு பிரச்சனை இல்லை, சர்வைவலில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேங்க, TNT வச்சு ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவ்வளோது தெரியாதனமாக நீங்கள் வந்து TNT வந்து லிட்டப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இருங்க ஒரு நிமிஷம். இப்போ நீங்கள் TNT வந்து தெரியாதனமாக இப்படி வந்து லிட்டப் பண்ணிட்டீங்கன்னா, அட லிட்டப் பண்ணிட்டீங்கன்னா பயப்படாதீங்க. அது மேலே வந்து வைக்கணும், அது வந்து சரியான டைமிங்கில் நீங்கள் வைக்கணும். டைமிங்கில் வச்சுட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்போ பாருங்க. ஷோ இருங்க, இப்போ முதல்ல இது வச்சுட்டு இப்போ சரியான டைமிங்கில் நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதை பற்ற வச்ச உடனே இந்த மாதிரி இது மேலே வந்து இது மாதிரி இதை வச்சிட்டிங்கன்னா அன்பில் வந்து வச்சிட்டிங்கன்னா வெடிக்காது. இதுக்கு இன்னொரு ட்ரிக் என்னென்னா, நீங்கள் வந்து TNT வச்சு வேலை செய்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அன்பில் ஒவ்வொரு TNT மேலேயும் அன்பில் வச்சுட்டு வர்றது தான் உங்களுக்கு வந்து நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒவ்வொரு TNT நீங்கள் வேலை செய்யும்போது இந்த மாதிரி அன்பிலாக வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் லிட்டப் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்றதை காட்டுறேன். இப்போ வந்து இதை வந்து லிட்டப் பண்ணிட்டேன், ஃபயர் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். சர்வைவலையும் நின்று ஒன்றுமே உங்களுக்கு டேமேஜ் ஆகாது, வெடித்ததும் ஒன்றுமே தெரியாது. இது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸுக்கு தெரியாது. அதே இன்னொரு ட்ரிக் ஒன்று இருக்குது, நீங்கள் க்ரௌச்சை பிடிச்சி அன்வீல் மேலே வந்து TNT வச்சு என்னாகும். இது யாருமே இது வரைக்கும் செஞ்சதில்லை. நான் செய்வாங்க பட் நிறைய பேர் செஞ்சதில்லை. பார்ப்போம் இது என்னென்னு வந்துட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இதை பற்ற வச்சிங்கன்னா அதே மாதிரி தான் நடக்கும். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பற்ற வச்சு கொஞ்சம் அதாவது கீழே இருக்கிறது உடையாது, அது சதறி போகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல உடையும். இப்போ சதறி போயிடுச்சு பாருங்கள். க்ரீப்பரையும் ஸ்டீவையும் கொண்டுருச்சுங்க இந்த TNT. ஸோ ஸோ கஷ்டப்படி செஞ்சுங்க, விடுங்க. அது எதுக்கு இப்போ நமக்கு? நான் என்னோடய இது என்னோடய சர்வர்னு ஒன்று இல்லைங்க எனக்கு, அதனால தாங்க. அதனால தான் இப்போ வந்து நான் இதை பற்ற வச்சுட்டே இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது பறந்து போய் தான் வெடிக்குதே தவிர, இதுலேருந்து வெடித்த ஒரு TNT இப்போ வெடிச்சிச்சு பாருங்கள். இதுலேருந்து அது வெடித்தது பாருங்கள், இந்த ஒரு பிளாக் மட்டும் தான் உடச்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதாங்க இந்த ஹேக். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து நான் வந்து ஒரு ஹேக் வீடியோவோ இல்லை சம்திங்கில் பார்க்குறேன். நான் இது ஃப்ரீ ஃபயரும் கூட விளாடுவேங்க, மைன்கிராஃப்ட். இந்த மாதிரி நிறைய நீங்கள் எந்த கேம்ஸ் வேணாலும் சொல்லுங்கள், நான் விளாட்றேன். ஸ்டோரி கேம்ஸ் மட்டும் என்னால் விளாட முடியாதுங்க.
ஜிடிஏ இந்த மாதிரி ஸ்டோரி கேம்ஸ் மட்டும் விளாட முடியாதுங்க. பட் நான் விளாண்டுருக்கேன், அது வந்து பிசி என்கிட்ட இல்லை, அதனால தாங்க. இல்லைனா நான் ஜாவாலே போட்டுருவேனுங்க. ஸோ அதனால தாங்க. சரி, மற்ற நீங்கள் இந்த ஸ்டம்பிள் கேஸ் இந்த மாதிரி எந்த கேம்ஸ் வேணாலும் சொல்லுங்கள், நான் ஏற்றி விளாட்றேன். சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.